ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குறிப்பு. அதாவது குறிப்பாக நகம் இல்லாதவங்க, வேலைக்கு அர்ஜென்ட்டாக கிளம்பணும், டெய்லி எக்கு சாப்பிட்றவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். அதாவது அவுச்ச முட்டை பார்த்திங்கன்னா நம்ம தோல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நகை இல்லாதவங்களுக்கு சிரமமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நேரமும் வேக மெதுவாக எடுக்கணும், அது ஓடு போயிடக்கூடாது, நேரமும் நமக்கு இதாகும். ஸோ அந்த மாதிரி வகையில் ஒரு சூப்பரான டிப் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவிச்ச முட்டையை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க. எடுத்து ஏதாவது ஒரு டம்ளர் இந்த மாதிரி கிளாஸில் போட்டு விகரசாக ஒரு ரெண்டு செகண்ட் ஷேக் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் விகரசாக ஷேக் பண்ணிங்கன்னா போதும், அதாவது அப்படியே அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடும். இதில் உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, சின்னதாக உழைஞ்சாலுமே நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா அதில் மேலே எதுவும் சின்னதாக அந்த முட்டையோட ஓட ஒட்டியிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த டிப் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும், உங்களுக்கு நேரமும் மிச்சம். இப்போ நிறைய முட்டையெல்லாம் நீங்கள் அவிக்கிறப்ப இந்த டிப் ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி பெரிய பாத்திரத்தில் போட்டு விகரசாக வந்து நீங்கள் ஷேக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்துடும். ஸோ செகண்ட் முட்டை போடுறப்ப அந்த ஏற்கனவே உள்ள அந்த ஓடெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா கூட அப்படியே அது ஃபுல்லாக கலண்டுட்டு வந்துடும். உங்களுக்கு வந்து உரிக்கவும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுன்னு. ஸோ நான் இதே போல் இன்னொரு முட்டையும் உடைச்சி காமிக்கிறேன். இது ரொம்ப சுலபமானது தான், சின்ன குறிப்பு தான், அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் யூஸ் ஆகும். முட்டை வந்து புதுசாக பழசான்னு கண்டுபிடிக்கிற வீடியோ, உங்களோட முட்டை அப்படின்னு சொல்கிற வீடியோ கூட நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள், அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ இதே போல் நீங்கள் எல்லா முட்டையும் சுலபமாக உடைச்சிக்கலாம். Thanks for watching. Thank you.